நீங்களா வந்து ஆள் குரு காலம் அமைக்கப்பட்டு அவன் காலம் அடிச்சிருவாங்க, நீ இந்த காலம் கடிச்சிருவாங்க. நான் பிறந்ததும் எங்க அம்மா இறந்துட்டாங்களா, எனக்கு பால் கொடுத்து வளர்த்தது நேசமன் ஐயாவுடைய சம்சாரம் தான். அந்த தாய் மாதிரியே எங்க அக்காவுக்கும் ரொம்ப பெரிய மனசு. என்ன ஒரு அனாதையா நினைக்காம என் மேல அன்பு காட்டி எனக்கு ஆணா அவனா கத்து கொடுத்தது எங்க அக்கா தான். என் உடம்ப செருப்பா தச்சு போட்டாலும் அந்த குடும்பத்துக்கு நான் பட்ட கடன் தீராது. எங்க அக்காவுக்காகவும் அக்காவோட பொண்ணுக்காகவும் இந்த உடம்பு மட்டுமில்ல என் மூச்சு காத்தையும் கொடுப்பேன். நாகராஜ் சார், திருவிழாவில் உங்க குடும்பத்தையே க்ளோஸ் பண்ண நினைச்சது அந்த இளஞ்சி ஈஸ்வர மூர்த்தியா தான் இருக்கும். இளஞ்சி ஈஸ்வர மூர்த்தியா? எங்களை கொள்றதுனால அவனுக்கு என்ன லாபம்? அது ஒண்ணு இல்ல மச்சான், நேசமுனி ஐயா மலேசியாவுக்கு செட்டில் ஆக போகும்போது இந்த வீட்டை எங்க அப்பா பொறுப்புல விட்டு போன மாதிரி விக்ரமசிங்கபுரம் சுந்தரபாண்டியபுரம் இளஞ்சி இந்த மூணு ஊர்லயும் 250 ஏக்கர் இதுபோக நஞ்சரலாம், 100 ஏக்கர் தென்னந்தோப்பு பங்களா சொத்து பத்து அத்தனையும் அந்த நாகி பொறுப்புல ஒப்படைச்சிட்டு போனாராம். காலங்காலமா யாரும் வந்து கணக்கு கேட்காதனால பிரமாதமா கொள்ளடிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்ப நீங்க வந்துட்டீங்களா, எங்க திடீர்னு வந்து கணக்கு கேட்டு பயந்து இப்படி ஒரு ஈனத்தனமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க எதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறீங்க? அக்காவும் நீங்களும் ஒரு வார்த்தை பாண்டியா என்ன போய் பாடுறான்னு சொல்லுங்க. அவ்வளவு கணக்கு வழக்கோட அத்தனை தலைங்க வந்து காலையில போடுறேன். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நீ போய் என்ன தெரிஞ்சு சொல்லி கிடைக்கிறது இதெல்லாம் போய் கவனிப்போ. ஏன் இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறீங்க பாண்டி? நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுது அக்கா. மச்சான் என் மேல உள்ள அக்கறையில தானே சொல்றாரு. சரி பாண்டி, ஏதோ தெரியாம பேசிட்டேன், இது எங்க குடும்ப விஷயம், இத நாங்களே பேசிட்டுக்கிறோம். வக்கீல் சார், சார் நம்ம சொத்து பத்திரம் எங்க இருக்கு, எவ்வளவு இருக்குன்ற டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க, அதோட நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்கிறதுக்கு உடனடி ஏற்பாடு பண்றீங்க. ஓகே, இந்த வீட்டையும் சேர்த்து. ஒரு நிமிஷம், கொஞ்சம் உள்ள வாங்க. இங்க இருக்கிற சொத்தை எல்லாம் எதுக்காக விற்க சொல்றீங்க? இது அத்தனையும் எங்க அப்பா உழைப்புல சம்பாதிச்ச சொத்து, இதுல இருந்து ஒரு செங்கல் கூட விற்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சொந்த மண்ணுக்கு வந்துட்டோன்ற துணிச்சல்ல பேசுறியா? ஆமா ஆமா, ரேவதிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இந்த மண்ணிலேயே உயிரை விடுறதுக்கு நான் தயாராயிட்டேன். மலேசியாவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட செத்து செத்து பழைக்க நான் தயாரா இல்ல. எச்சிப்பால் குடிச்சு வளர்ந்த தம்பி எசக்கி பாண்டி கூட இருக்கன்ற தைரியமா? ஒண்ணு மம்மி, கதவு தரங்க. கம்லா, வாட்லா வெளியே எல்லாரையும் உட்கார வச்சு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாவை கேளு. என்ன மம்மி டல்லா இருக்கீங்க? மம்மி மூஞ்சி என்னைக்கு நல்லா இருந்திருக்க? எப்பவுமே டல்லுதான். டாடி, உன்னை யார் கையில பிடிச்சு கொடுக்கணும்ன்ற கவலை வந்துச்சு. மம்மி, என்னை யார் கையில பிடிச்சு கொடுக்க? நானே ஆடா மாடா, நேரு வரும்போது மாப்பிள்ள யாரு நானே சொல்றேன், தாலி எடுத்து கொடுத்தா போதும். ரேவதி, வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, காஃபியும் வேணா ஒண்ணு வேணா, நீ உள்ள போ. டாடி, ஏமா குழந்தை திட்டுற? பாரு மம்மிக்கு காலையில இருந்து தலைவலி, டைகர் பாம்ல டைகர் பாம், அத தடவி டென்ஷன் கூட. வாங்க மம்மி, போமா. வாங்க மம்மி, போ. எப்படி நாகராஜ ராஜா? வக்கீல் சார், சார் நான் சொன்ன சொத்து விவரத்தை எல்லாம் டீடைலா ரெடி பண்ணுங்க, அப்புறம் இந்த வீட்டை விற்கிற விஷயமா பின்னாடி நானே சொல்றேன். ஓகே சார. அந்த ஈஸ்வர மூர்த்தி மேல லீகலா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாமா சார்?
நான் டீல் பண்ணிக்கிறேன். வரேன் சார். அன்னைக்கே திருவிழா கூட்டத்தில் அந்த குடும்பத்தை ஒழிச்சிருந்தா இன்னைக்கு மலேசியாக்கார வக்கீலை கூப்பிட்டு சொத்து கணக்கு கேட்டிருப்பானா? முதல்ல அவங்களை காப்பாத்தின பாண்டிய ஒழிக்கணும், அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்கடி, பத்து நாளைக்குள் அந்த பைய பாண்டியன் தலையை வெட்டி மண்ணில் போட்டுறேன். அதை பார்த்துட்டு அந்த மலேசியாக்கார அந்த ஊரை விட்டு ஓடினோம். அந்த மலேசியாக்காரனை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல, படிச்சவனாவும் விவரம் தெரிஞ்சவனா இருக்கான். நாளைக்கு கோர்ட்டு கேஸ் அதுன்னு போயிட்டானா, வசதியா வாழ்ந்த அந்த பங்களா சொத்தலாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு நாடு ரோட்ல போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு அவசியமே இல்லை. அதிர்ச்சியா இருக்குல்ல, சாட்சிக்காரனுக்கு நண்பனா இருக்கிறத விட சண்டைக்காரனுக்கு நண்பனா இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமே நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. தட் இஸ் நாகராஜ ராஜா. ஏய் வண்ண கத்திய உள்ளவை, அண்ணன் கண்ணாடியில தெரியுது. டேய் எதை எதையோ சொல்லி நம்ம தலைவரை கவுக்க வந்திருக்கானோ? உங்க தலைவனை கவுக்க வரல, காப்பாத்த வந்திருக்கேன். நான் தான் உன்னையும் குடும்பத்தையும் அழிக்க ஆளுச்சுன்னு தெரிஞ்சிருந்தோம், என்ன காப்பாத்த வந்திருக்கேன்னு சொல்ற? எந்த நேரமும் உங்களை சுளுக்கெடுக்க தயாராயிட்டான் அந்த சுளுக்கு பாண்டி. உங்களை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறது என்ன காப்பாத்திக்கத்தான்? புரியலையே. தட் இஸ் நாகராஜ ராஜா. அவ சாதாரணமான ஆள் இல்ல, சிங்கம் மாதிரி. அந்த சிங்கத்தை வேட்டையாடணும்னா நாம எல்லாரும் ஒண்ணு சேரணும். நீ சொல்றத எங்க அப்பா வேணா நம்பலாம், வயசாயிடுச்சு, ஆனா நான் நம்ப மாட்டேன். எழுதி தட்டுமா? எதுக்கு நாக்கு வழிக்குவா? பெருன்னு வேணும். உன் பொண்ண எனக்கு கட்டி வைப்பியா? வரே மாப்பிள்ள, வரட்டுமா சம்பந்தி? அப்பா சாரசாரியா ஓடுறாக்க. ஆஹா, ரேவதியம்மா குடிக்கிறத வேடிக்கை பார்க்க அப்படி ஓடுறாங்களா? அண்ணே 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 அங்க என்ன பாக்குறாங்க? நினைச்சியா?
ஒரு யமண்டா. கமலா